ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது செவ்வாய். 12 லக்னக்காரர்களுக்கும் செவ்வாய் மகாதிசை எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு பேசிக் ரூல். எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் செவ்வாய் தன்னுடைய ஆதிபத்திய விசேஷங்களுக்கு தகுந்த மாதிரி நன்மையையோ அல்லது தீமையோ உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர் அவர். அந்த வகையில் 12 லக்னங்களுக்கும் செவ்வாய் எப்படி வேலை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே இதில் சூரிய திசை சந்திர திசை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இது செவ்வாய் திசை. செவ்வாய் வந்து பூமி காரகன், இரத்த காரகன், சகோதர காரகன், துணிச்சல் காரகன். துணிகர செயல்களுக்கு அவர் தான் அதிபதி. மருத்துவம், விளையாட்டுத்துறை, கட்டிடங்கள், கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், உணவகங்கள், நெருப்பு தொடர்புடைய தொழில்கள், அதிகாரமிக்க பதவிகள், யூனிஃபார்ம் சர்வீசஸ், இவைகளெல்லாம் குறிக்கிற ஒரு கிரகம். பூமியை சக உதிரன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சகோதரனையும் குறிக்கிற கிரகமும் செவ்வாய். இரத்தத்தை குறிக்கிற கிரகம். சடுதியில் மரணம், விபத்து, கண்டங்கள், நோய், வெட்டு, குத்து, கொலைப்பழி போன்றவற்றை குறிக்கிறவரும் செவ்வாய் தான். யோசிக்காமல் செய்யப்படும் அனைத்து செயல்களுக்கும் செவ்வாயே காரகன். சடனாக ஏற்படக்கூடிய விபத்துகள், சடனாக ஏற்படக்கூடிய வம்பு வழக்குகள், சடனாக ஏற்படக்கூடிய வாய் தகராறு, இதையெல்லாம் குறிக்கிறவரும் செவ்வாய் தான். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கைகளை கொண்டு செய்யப்படும் அனைத்து குற்ற செயல்களுக்கும் செவ்வாய் காரக கிரகமாக வருவார். கூட சனியும் ராகவும் காம்பினேஷனில் வருவான். விளையாட்டுத் துறையில் சாதிப்பதற்கான விதிகளை கொடுக்கக்கூடியவரும் செவ்வாய் தான். ஒருத்தர் அரசியல் அதிகார பதவியில், யூனிஃபார்ம் சர்வீசஸில், காவல்துறை, இராணுவம் போன்றவற்றில் பணிபுரிவது, தீயணைப்பு துறையில் இருக்கிறது, மருத்துவராய் புகழ் பெறுறதுன்னு நிறைய தொழிலின் காரகத்துவத்தை செவ்வாய் தனக்கு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த செவ்வாய் 12 லக்னக்காரங்களுக்கும் தன்னோட தசைகளில் எப்படி வேலை செய்வார்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேச லக்னம். மேச லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதி அவர் தான், அட்டமாதிபதியும் அவர் தான். 1-8 இடத்திற்கு ஆதிபத்தியம் பெறக்கூடியவராக செவ்வாய் இருப்பார். 1-8 இடம். அப்போ மேசலக்ன ஜாதகர்களுக்கு 1 இடமாகவும் 8 இடமாகவும் அவரே செயல்பட்டாகணும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பாதியில் சுப பலன்களும் மறுபாதியில் விபத்து, கண்டம், அவமானம், அசிங்கம் போன்றவற்றையும் செவ்வாய் தர தயங்க மாட்டார். லக்னாதிபதி தான், சுபர் தான், ஆனாலும் அவர் அந்த வேலையை செய்யத்தான் செய்வார். உங்கள் லக்னத்துக்கு அதிபதி என்றைக்கும் உங்களுக்கு நல்லவர் தான். பட் இயற்கையில் அவருக்கு 2 வேலையை கொடுத்துருக்கு. 8 இடத்து வேலையும் அவரே செய்வாருங்கனால மேசலக்னக்காரங்க செவ்வாய் திசை நடக்குதுங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட முடியாது. காரணம், இதே செவ்வாய் மகாதிசையில் விபத்து கண்டங்களை சந்திப்பது, சொத்து தகராறை சந்திப்பது, வம்பு வழக்குகளை சந்திப்பதுங்கிற பலன்களும் இருக்கும். செவ்வாய் ஒருவேளை சுபத்துவப்படுத்தப்பட்டு சுபர்களின் வீட்டில் அமர்ந்து சுப வர்க்கம் ஏறி இயற்கை சுபர்களான குரு சுக்கரன் தொடர்புகள் எல்லாம் இருந்து சந்திரனுடைய தொடர்பில் இருந்தாருனா பெரிய நெகட்டிவ் அளவு கம்மியாக இருக்கும், பாசிட்டிவ் ஜாஸ்தியாக இருக்கும். ரிஷப் லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7-12 கூடையவராக செவ்வாய் வருவார். 7 இடங்கிற ஒரு முக்கிய கேந்திரஸ்தானத்துக்கும் 12 இடத்துக்கும் அவரே ஆதிபத்தியம் பெறாருங்கிற போது திருமணம், கூட்டாளி, பங்காளி போன்ற வேலைகள், சொத்து தகராறு, வம்பு வழக்கு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருங்கிறது மாதிரியான விதிகளை செஞ்சு கூடவே விரயத்தையும் பண்ணிடுவார். ஒரு நல்ல ஸ்தானம், ஒரு கெட்ட ஸ்தானத்துக்கு அவர் அதிபதியாக வருவார். பொது மாரகஸ்தானமாக 7 இடம் வர்றதுனால நார்மலாகவே ரிஷப் லக்ன ஜாதகர்களுக்கு வாழ்க்கை துணையோடு வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படவே செய்யும். கூட்டு தொழில் செய்வதுனால் அதுலேயும் வில்லங்கத்தை சந்திக்கவே வேண்டியது இருக்கும். கூட்டாளிகளால் விரயத்தை சந்திப்பது, சகோதரர்களால் விரயத்தை சந்திப்பதுங்கிறதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாகவே நடக்கும் பிரச்சனை. 1 மேற்பட்ட திருமணங்களை வழங்கும் தன்மையையும் செவ்வாயே ரிஷப் லக்னக்காரர்களுக்கு செய்வார். அப்போ ரிஷப் லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் திசைங்கிறது கலப்பு பலன் தான், லோகத்தையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 6-11 இடத்துக்கு அதிபதி. புதனை பகைவராக நினைக்கக்கூடிய கிரகம். லக்னாதிபதியான புதனுக்கு இவர் ஒரு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால செவ்வாய் திசை இவங்களுக்கு வராமல் இருக்கிறது தான் சிறப்பு. ஒருவேளை வந்தால் கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, விபத்து, சிறைபடல், இரத்த காயங்கள், உடல் உறுப்பு இழப்பது போன்ற பலன்களும் மிக மோசமான நெகட்டிவான பலன்களுக்கும் வாய்ப்பு உண்டு. அவர் ஏதாவது ஒரு வகையில் உபஜய ஸ்தானத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சு நட்பு நிலையில் இருந்தால் மட்டும்தான் சிறப்பு. இப்போ மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் 3 சிம்மத்தில் இருந்தான்னா ஓகே, பரவாயில்லைங்களாம். 11 இடம் மேசத்தில் ஆட்சியாக இருந்தால் பெரிய மோசம் இல்லை, பரவாயில்லைன்னு சொல்லிடலாம். இந்த 3-11 இடத்தை தவிர்த்து 10 இடத்துல அவர் திக்பலமாக இருக்கிறதையும் கூட நல்ல வேலை உத்தியோகங்கிற மாதிரியான அமைப்பை கொடுத்துடலாம். வேறு எங்கே இருந்தாலும் அவர் ஒன்றும் பெரிய நற்பலன்களை தந்துவிடும் வாய்ப்புகள் இல்லை. இவங்களுக்கு செவ்வாய் திசை வராமல் இருக்கிறதே நல்லது. மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து 75% துன்பத்தையும் 25% மட்டும் ஒரு சில லாபங்கள், நன்மைகளையும் தருவார். இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தி
விபத்து கண்டத்தை கொடுத்து அதன் மூலம் இன்சூரன்ஸ் பணம் வர வைக்கிற வேலையெல்லாம் இந்த செவ்வாய் தான் மிதுன லக்னத்துக்கு செய்வார். கடக லக்னத்துக்கு இவர் ராஜயோகாதிபதி, எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் சிறப்பு தான். கடகம் சிம்மம் இந்த ரெண்டு லக்னக்காரங்க செவ்வாய் திசையை கொடுத்து வைத்த திசையாகவே எடுத்துக்கலாம். பெரிய அளவில் நெகட்டிவ்லாம் ஒன்றும் பண்ணிடவே மாட்டார். கடக லக்ன ஜாதகர்களுக்கு 5-10 இடம்ங்கிறதுனால தொழில் விருத்தி, முன்னேற்றம், புத்திர பாக்கியம், கௌரவம், புகழ், அந்தஸ்து, பூர்வீக சொத்து கிடைப்பது, வீடு கட்டிக்கொள்வது, மனை வாங்குவது, வெளிநாடு செல்வது, புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவது, அதில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உருவாகுவதுன்னு சுபிட்சமான பலன். இவங்களாம் செவ்வாய் திசை வராதான்னு இயங்கலாம். ஏன்னா இவங்களுக்கு கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வரும்போதே முன்னாடி சூரிய சந்திரன்னு ரெண்டு திசைகளை நடத்திக்கிட்டே வருவாருங்கனால ராஜயோக அமைப்பாகவே இருக்கும். சிம்மலக்கண ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 4-9 இடம்ங்கிற அமைப்பில் வரும். 9 இட பாதகஸ்தானங்கிறனால அப்பா வழியில் சில பிரச்சனைகள், தகராறு, வம்பு வழக்கு லைட்டாக எட்டி பார்த்தாலும் கூட மீதி இருக்கிற 4-9 இடத்து யோகங்களை நிச்சயம் செய்வார். டெக்னிக்கல் படிப்பு படிக்கிறது, அரசு உயர் பதவிக்கு முயற்சி செய்வது, மருத்துவராக துடிப்பது, சொத்துக்களினால் லாபம் பெறுவது, அதிகாரமிக்க பதவிகளை அடைவது, அந்தஸ்து பெற்ற வாழ்க்கை துணை கிடைப்பதுன்னு செவ்வாயினுடைய திசையில் இவங்க சுபிட்சமாகவே வாழ்வார்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி சூரிய சந்திர திசையும் அவங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்கோங்கிறனால ஸோ சிம்மத்துக்கு கொடுத்து வைத்த அமைப்பு. கன்னிகா லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் திசை வராமல் இருப்பது சிறப்பு. 3-8 ரெண்டுமே துர்ஸ்தானங்கள். நண்பர்களால் அவமானம், விபத்து கண்டங்கள், தொழில் செய்து நொடிந்து போவது, கஷ்டம் அனுபவிக்கிறது, விரயங்களை அனுபவிப்பது, துன்பங்களை அனுபவிப்பதுங்கிற மாதிரி வாரி வழங்கிடுவார் கன்னி லக்னத்துக்கு செவ்வாய். எந்த சூழ்நிலையில் அவர் இருந்தாலுமே மிகப்பெரிய ராஜயோகம்னாலும் சொல்லிட முடியாது. ஒன்று, பெரும் கெடுதலை தருவார் அல்லது கெடுக்காமல் இருப்பார். இந்த ரெண்டு நிலையை மட்டும்தான் செவ்வாயால் பெற முடியும். ஆக கன்னி லக்ன ஜாதகர்கள் செவ்வாய் திசையை யோக திசை என்கின்ற கணக்கில் எடுத்துக்கவே முடியாது. துலா லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் அவர் 2-7 அதிபதியான பொது மாரகஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவார். துலா லக்னத்திற்கு குடும்பம், பொருளாதாரம், தனம், வாக்குவன்மை போன்றவற்றை கொடுத்து கொண்டே விபத்து கண்டங்கள், சிக்கல், வாழ்க்கை துணை விஷயத்தில் பிரச்சனை, கூட்டாளி விஷயத்தில் பிரச்சனை, சமுதாயத்துக்கும் இவர்களுக்கும் முரண்பாடான கருத்துக்கள் போன்றவற்றை தருவார். ரொம்ப மோசமான இடம் இது இல்லை 2-7 கூட. திடீர் விபத்து கண்டங்கள், மரண கண்டங்கள் போன்றவற்றை கொடுப்பதற்கு செவ்வாய் தயக்கமாக இல்லாமல் தான் இருப்பார். ஏதாவது மோசமான ஒரு அமைப்பில் போய் உட்காந்துட்டார்னா அந்த வேலைகள் நடக்கும். இயற்கை சுபர்களுடைய தொடர்பு, சுக்கரன் செவ்வாய் இணைவுங்கிற போது பெண்களால் ஆதாயம், பூமியினால் ஆதாயம், ரியல் எஸ்டேட் தொழிலில் ஆதாயம், அதிகாரமிக்க பதவியலால் ஆதாயம், உணவுப் பொருட்கள் விற்பனையகங்கள் மூலமாக ஆதாயம், ஹோட்டல் பிஸ்னஸ்னால் ஆதாயம்னு அவர் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுத்துருவார். ஸோ இது இவர்களுக்கு ஒரு 75% நல்ல பலன். விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதி மற்றும் 6 அதிபதியாகவும் இவரே செயல்படுவார். லக்னாதிபதியாகவும் 6 அதிபதியாகவும். அப்போ லக்னாதிபதிங்கிற முறையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், துணிச்சல் மிக்க செயல்களில் ஈடுபட வைக்கிறது, வெற்றிகரமான மனிதனாய் நடவடுத்துறது, அதுக்கு கூடவே 6 இடங்கிற வம்பு வழக்கு விபத்து, நோய், கடன், தொல்லை, எதிரியை ஜெயிப்பது, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதுங்கிற மாதிரியான கலப்பு பலன்கள் வந்துடும். இவங்களுக்கும் 75% நல்ல பலன், 25% மோசமான பலன் இருக்கும். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் ஆத்ம நண்பன், 5-12 இடத்துக்கு அதிபதி, மூலத்திரிகோண வீடு இவர்களுக்கு 5 வீடாக வருவதனால 90% நல்ல பலன்கள். சொத்து பத்து, சுகம் சேர்ப்பது, பூமியினால் லாபம், சகோதர வழியில் ஒற்றுமை, அதன் மூலம் ஆதாயம், சகோதரர்களுக்காக விட்டு கொடுப்பது, புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி பெறுவது, கௌரவமிக்க பதவிகளை அடைவது, உயர் பதவி யோகங்கள், அரசியலில் ஆதாயம், அரசு வெற்றி போன்றவற்றை தரும் அமைப்பு தனுசு லக்னத்துக்கு கொடுக்கும். குருவோடையெல்லாம் சேர்ந்துட்டார்னா குருமங்கள யோகமாகவே செயல்பட்டு புகழ்பெற்ற ஒரு கூட்டத்துக்கு தலைவராக்கும் அமைப்பை செவ்வாய் திசை உங்களுக்கு கொடுத்துரும். கூடவே சுப விரயங்களும் இருக்கும், ரகசிய நடவடிக்கைகள் இருக்கும், ரகசியமாக சொத்து சேர்க்கிற வாய்ப்புகளையும் உருவாக்கத்தான் செய்வார். ஆனால் அதுவும் கூட நல்ல பலன்களாகவே இருக்கும். மகர லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் ஒரு மாதிரி விசித்திரமாக செயல்படுவார். இவருக்கு இது உச்ச வீடு. மகர லக்னத்திற்கு செவ்வாய் வந்து உச்ச வீடு. ஆனால் பாதகாதிபதியாகவும் அவர் செயல்படுவார்ங்கிற போது சகோதர வழியில் பிரச்சனைகள், பூமியினால் ஆதாயம், நிறைய சொத்துக்கள் சேர்வது, ரகசிய நடவடிக்கைகள், அதனால் முன்னேற்றங்கள் ஏற்படுவது, மாற்று துணை ஏற்படும் விதியை தருவது. மகர லக்னத்து செவ்வாய் திசை நடக்கும்போது தான் ரகசியமான தொடர்புகள். ஏன்னா அவர் இந்த 11 இடங்கிற லாபஸ்தானம் இவங்களுக்கு 8 இடம். சட்டத்திற்கு புறம்பான வேலைகளில் ஈடுபடுவது, அதற்கு பிறகு அதற்கான தண்டனைகளை அனுபவிப்பதுங்கிற மாதிரியான பலன்களை கொடுத்துருவார். ஏன்னா இவங்களுக்கு செவ்வாய் வரும்போதே முன்னாடி சூரியனும் சந்திரனும் திசை நடத்தி ஒரு மாதிரி நோகடிச்சு வச்சுருப்பாங்க. மகர லக்னத்துக்கு செவ்வாய் வர்றதுக்கு முன்னாடி சூரிய சந்திரன் திசையை நடத்தி ஒரு மாதிரி ஆளை போட்டு டென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ செவ்வாய் திசையில் துணிஞ்சு எதையும் செஞ்சு பார்க்கலாங்கிற மாதிரியான நடவடிக்கைகளில் இறங்குவாங்க. கத்தி கூர்மையானது, இருபக்கமும் கூர்மையானதுங்கிற மாதிரி தான் செவ்வாய் திசை உங்களுக்கு. பார்த்து கவனத்துடன் கையாள வேண்டியது அவசியம். நன்மை தீமை இரண்டையுமே கலந்தே கொடுக்கும். லக்ன சுபர்களின் தொடர்புகள் ஓரளவு ஆசுவாசப்படுத்தும். கும்பலக்கண ஜாதகர்களுக்கு 3-10 இடங்கிற ரெண்டு வேட்டுக்கு அவர் அதிபதி. துணிகர செயல்கள், தொழில் இந்த ரெண்டு வல்லமையும் கொடுக்கக்கூடியவர். பொதுவாக ஒரு பாவகிரகங்கிற வகையில் இது ரெண்டுமே உபஜயஸ்தானமாக வர்றதுனால கும்பலக்கணத்துக்காரர்களை செவ்வாய் பெரிதாக கெடுத்து விடுவதில்லை. ஏதாவது ஒரு வகையில் அவங்க வாழ்க்கையின் மாறுதல்களை, பொருளாதார வெற்றியை, முன்னேற்றத்தை,
துணிச்சல் மிகு செயல்களை, சகோதர வர்க்க உறவுகளால் நன்மை பெறும் அமைப்பை, கூட்டாளிகளால் ஆதாயம் பெறுவது, ஒப்பந்தங்களால் முன்னேற்றம் பெறுவதுங்கிற மாதிரியான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். தொழில் மாற்றம் நிச்சயமாக இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், கவலை கொள்ள தேவை இருக்காது. ஏன்னா சந்திர திசைக்கு அப்புறம் கடுமையான 10 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாயாக இருக்கும். கும்பலகணத்துக்கு சந்திர திசை எப்படி இருக்கும் தான் முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ கடுமையான 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசுவாசப்படுத்தக்கூடிய செவ்வாயாக இவர் வருவார். ஸோ சமாளித்து கொள்ள முடியும். மீன லக்னத்திற்கு அவர் கொடுத்து வைத்தவர் தான். 2 9வது அதிபதியாக வர்றாரு, எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டார், குருவுக்கு நண்பர். இயற்கையாக குருவினுடைய வீடுகள் ஏதாவது ஒன்றில் அமர்ந்தோ அல்லது குரு பார்வையை பெற்றோ குருவுடன் தொடர்பு கொண்டாலோ செவ்வாய் திசை உங்களுக்கு ராஜயோக திசையாகவே இருக்கும். பொருளாதார வெற்றி, பூமியினால் லாபம், கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது, பொறுப்புகளை சுமப்பது, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கப்பெறுவது, பெரிய மனித தோரணை, அதன் மூலம் ஆதாயம், தகப்பன் வழி வர்க்கத்தினாலே வெற்றி பெறும் வாய்ப்புகள், சொல்வாக்கால் செல்வாக்கு, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தன்மை கொண்டவர்களாக இருக்கிறது. 2வது அதிபதி இல்லையா, வாக்கு கொடுத்தா காப்பாற்றிய தீர்வுங்கிற மாதிரியான விதிகளோடு இருப்பார்கள் மீன லக்னக்காரங்க. இவர்களுக்கு செவ்வாய் திசை 90% சுபபலன். இப்போ மேச லக்னத்திற்கு 75%, ரிஷப லக்னத்திற்கு 65%, மிதுன லக்னத்துக்கு மிகவும் குறைவான, கெடுபலன்களே அதிகம் நடக்கக்கூடிய மோசமான அமைப்பு. கடக லக்னத்திற்கு 100% சிறப்பு, சிம்ம லக்னத்திற்கு 90% சிறப்புகளையும், கன்னி லக்னத்திற்கு வெறும் 20% கூட நல்ல பலன் இல்லாத நிலை. துலா லக்ன ஜாதகர்களுக்கு 75% சிறப்பையும், விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 75% சிறப்பையும், தனுர் லக்னக்காரர்களுக்கு 90% யோகத்தையும் தருவார். மகர லக்ன ஜாதகங்களுக்கு 50-50 சாய்ஸ், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ரெண்டும் கலந்தே நடக்கும். கும்பலக்கன ஜாதகர்களுக்கு 70% நன்மைகள், மீன லக்ன ஜாதகர்களுக்கு 90% சிறப்பையும் தரும் அமைப்பாக இந்த 12 லக்னங்களுக்கும் செவ்வாய் பகவான் செயல்படுவார் என்று கூறி, நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஏப்ரல் மாதம் தொடங்க இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்று ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல்களுக்கு என்னுடன் இணையுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.